கடவுளே, நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 12-18 முடிய. என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். அவரே தாம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமையடையும் வகையில் வாளியின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனேதான் நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரக்கத்தையே பழிப்பொருளாக வார்க்க வேண்டி இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.